வணக்கம். இன்று புதிதாய் பிறப்போம். பொதுவாக பள்ளிக்கூடங்களில் பெரும்பாலான ஆசிரியர்கள் மாணவர்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, பிற்காலத்தில் நீ என்னவா போகிற? பல மாணவர்கள் பல பதில்களை சொல்லுவாங்க. அதாவது 30 வருஷம் கழித்து இந்த டீச்சர் நம்மளை பார்க்கவா போகிறாங்க அப்படிங்கிற தைரியத்தில் அவன் அடிச்சு விடுவான், டாக்டர் இன்ஜினியர்லாம் அடிச்சு விடுவான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்லுவாங்க. அந்த பதிலெலாம் உண்மையிலேயே ஆர்வத்தின் அடிப்படையில் சொல்லுகிற பதிலாக இருக்கும், அல்லது அந்த நேரத்தில் ஆசிரியரை திருப்திப்படுத்துகிற பதிலாக இருக்கும். ஆனால் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்ம இந்த துறைக்கு வரணுங்கிற இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஏற்படும். ஒரு கலெக்டராக இருக்கிறவங்ககிட்ட போய் நீங்கள் எப்படி கலெக்டர் ஆனீங்கன்னு கேட்டப்போ, ஏன் கலெக்டர் ஆனீங்கன்னு கேட்டப்போ, கலெக்டர் ஆகணும்னு ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டப்போ அவங்க சொன்ன பதில், எங்கள் அம்மாவோட சின்ன வயசில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நான் போனேன், அப்போ அந்த ஆஃபீஸில் எல்லாரை விட கலெக்டருக்கு தான் நிறையா மரியாதை கிடச்சிச்சு, அப்போ நம்ம கலெக்டர் ஆகிட்டா நமக்கும் மரியாதை கிடைக்கும், நான் கலெக்டர் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கலெக்டர் ஆகி நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்ககிட்ட தெளிவான பதில் இல்லையா. அப்போது கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட அந்த இன்ஸ்பிரேஷன், அந்த லட்சியம், அதை நோக்கி பயணித்து அந்த இடத்தை அடைவது என்பது வேறு. அடைந்த பிறகு கலெக்டராக அவங்க என்ன சாதிச்சாங்கங்கிறதும் கேள்வி. எனவே ஒரு துறைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவது சரி, ஆனால் ஆசைப்பட்ட அந்த துறைக்கு வந்த பிறகு அந்த துறையிலே அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுகிறோமா என்பதும் கேள்வி. ஒரு ப்ரொஃபஷனை செலக்ட் பண்ணுறதும் முக்கியம், செலக்ட் பண்ணி அதை நோக்கி பயணித்து அதை அடையிறது முக்கியம். இது எல்லாத்தோட முக்கியம், அடைந்த அந்த ப்ரொஃபஷனில் நாம் எவ்வளவு தூரம் சிறப்பாக பணியாற்றுகிறோங்கிறது முக்கியம் இல்லையா. எந்த துறையில் இருந்தாலும் ஆர்வம் வரா, நாம் எதிர்பார்க்காத துறைக்கு ஒரு பதவியில் வந்தாலும் கூட அந்த பதவியிலிருந்து நாம் நிறைவேற்றுகிற கடமைகள், அந்த பதவியிலிருந்து நாம் செய்கிற சாதனைகள், அந்த பதவியிலிருந்து நாம் சந்திக்கிற சவால்களை மேற்கொள்ளுகிற நம்முடைய யுக்தி, இதுதான் முக்கியம். நாம் இன்ஸ்பிரேஷனே இல்லாமல் படித்து நாம் எதிர்பார்க்காத ஒரு வேலைக்கு கூட வந்திருக்கலாம், ஆனால் வேலைக்கு வந்த பிறகு அந்த வேலையிலே சிறந்து விளங்குவது என்பது ஒவ்வொரு தொழிலுக்குமான அடிப்படை இலக்கணம். இவங்களை பார்த்து நான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா அவங்கள காட்டிலும் அந்த இடத்துல நாம் சிறந்து விளங்குவது தானே சரியான ஒரு முயற்சியாக இருக்கும். எனவே நீங்கள் யாராக வேணால் அங்கே பிற்காலத்தில் நீங்கள் என்ன ஆகணும்னு இப்போ முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுடைய அனுபவம், உங்களுடைய சூழல், உங்களுடைய கல்வி, உங்களுக்கு கிடைக்கிற வசதி வாய்ப்புகள், இவைகளை பொறுத்து நீங்கள் என்ன வேணால் ஆவீங்க. ஆனால் என்ன ஆனாலும் சரியாக அந்த துறையிலே நிறைவு செய்ய வேண்டும் என்பதுதான். நான் இந்த துறைக்கு வர வேண்டும் என்பது லட்சியம், அந்த துறையில் சரியாக நீங்கள் வேலை செய்ய வேண்டும் என்பது நிச்சயம். நிச்சயமாக சிறந்து விளங்க வேண்டும். துறை முக்கியமல்ல, அந்த துறையில் நாம் ஆற்றுகிற செயல்தான் முக்கியம் என்கின்ற சிந்தனையோடு இன்று புதிதாய் பிறப்போம்.